வணக்கம் நேர்களே, இது சக்கர வியூகம். வார்த்தை என்னும் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்கலம். அண்மை நாட்களாக நாங்கள் அரசியல் பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கிலும் சரி, தேசிய அரசியலிலும் என்ன விடயங்கள் அதிகமாக பேசப்படுகிறது, சமகாலத்திலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி அலசிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய சமூகம் கூட ஒரு அரசியல் பால்பட்டதாக இருக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடத்திலிருந்து உணவை பெற்று உண்கிறது என்று சொன்னாலும் அதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. எங்களுடைய சமூக கட்டமைப்புகளிலே ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்து வருகிற போது அங்கும் பல்வேறு விதமான அரசியல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது சமகாலத்திலே மிக அதிகமாக சமூக வலைத்தளங்களிலும் சரி, நிஜத்திலும் சரி, இருக்கக்கூடிய ஊடகங்களிலும் சரி, அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயத்தை இன்றைக்கு நாங்கள் களத்திற்கு எடுத்து வந்திருக்கிறோம். ஊர்கூடி தேரெழுத்தல் என்பது எங்களுடைய தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது. ஒற்றுமைப்படுவதற்காக இறைவனுடைய பெயராலே சில விடயங்களை இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்கள் செய்துவிட மாட்டோம். அதை நாங்கள் இறைவனுடைய பெயராலே இப்படியான கைங்கரியங்களை செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அந்த விடயங்களை செய்து கொடுக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் ஊரினுடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்காக ஊர்கூடி தேரெழுத்த காலம் இருக்கிறது. அப்போ ஆட்சியெல்லாம் எவ்வளவு தூரம் நடந்து சென்று தேரெழுத்து அந்த அனுபவங்களை இன்றைக்கும் பசுமையாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்திருக்கக்கூடிய தேரெழுத்தல் இன்றைக்கு ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நாங்கள் தமிழர்கள் ஒன்றுபட்டவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் ஒரு இன ரீதியாக பல்வேறு விதமான முன்னெடுப்புகளோடு பல விடயங்களை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிற இனம் எங்களுக்குள்ளே குத்துவெட்டுகள், குழிப்பறிப்புகள் என்று சொல்லி நகர்ந்து கொண்டிருப்பதாலே என்ன ஆகிவிடப் போகிறது? இவைகள் சம்பந்தமாக இன்றைக்கு பேசலாம். நீங்கள் அண்மையாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வரணி பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்று, இவ்வாறான விடயம் ஒன்றை இடம்பெற்றிருக்கிறது. அவைகள் சம்பந்தமாக நிகழ்ச்சி அலசுகிறது. நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக இருவரை அழைத்து வந்திருக்கிறோம். மூவரை நாங்கள் அழைத்தோம். இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய சார்பிலே ஆலயத்தினுடைய நிர்வாக சபை, அதே போல நிர்வாக சபை தலைவர்கள் எல்லோருமே நாங்கள் தொடர்பு கொண்டோம். 6:30 நிகழ்ச்சிக்காக இப்பொழுது ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6:30 வரை நாங்கள் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவோம் என்று சொன்னவர்கள் இப்போது வரை இந்த இடத்துக்கு வரவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சம்பவம் யாருக்கு எதிராக அந்த அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சரியான வாய்ப்புகளை இந்த இடத்திலே கொடுத்திருப்பதை உறுதிப்படுத்துகிறோம். அதை தாண்டி இப்பொழுது சமய ரீதியாக பார்க்கிற போது சைவ மகாசபை நல்ல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. சரி பிள்ளைகள் என்பதற்கு அப்பாலே எப்படி இருந்திருக்கலாம், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில வந்து கருணாநாதர்கள் வந்திருக்கிறார் இந்த வரணி பகுதியில் இருந்து. வணக்கம். வணக்கம் சார். அதே போல நந்தகுமார் அவர்கள் சைவ மகாசபையினுடைய பொதுச் செயலாளர் வைத்தியகலானந்தி நந்தகுமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். முதலில் நாங்கள் கருணாநாதரிலிருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நடந்தது சம்பவம்? இந்த சம்பவம் வந்து வர தென்மராட்சி பகுதியில் சிறப்பு மிக ஒரு ஆலயம் சிம்மல் கண்ணகி அம்மன் சொல்லி அந்த ஆலயத்தினுடைய திருவிழா ஆரம்பித்து இந்த முறை இந்த ஆலயத்திற்கு ஒரு சித்திர தேரொன்று வெள்ளோட்டம் ஓடப்பட்டது. அதாவது முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு தேர் செய்யப்பட்டிருந்தது. இந்த தேர் செய்யப்பட்டு சித்திர வெள்ளோட்டம் வந்து எல்லோருடைய மக்களும் கைப்பிடித்து கரம் பிடித்து மிகவும் வெற்றிகரமாக இழுத்து அந்த வெள்ளோட்டத்தை நிறைவு செய்திருந்தார்கள். அதில் பெருமைப்படக்கூடிய விடயம், இதில் தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. நீங்கள் இழுக்க வேண்டாம் என்பதற்கு எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. அப்போ எல்லோருமையாக சேர்ந்து சந்தோஷமாக அந்த தேரை இழுத்து முடித்திருந்தோம். அது முடிந்து மூன்றாம் நாள் தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாவின் போது எல்லோரும் வளமையாக தெரியும், எங்களுடைய நாட்டில் தேர் திருவிழான்னு சொன்னால் வேலையண்டான நாங்கள் லீவு போட்டு போயிட்டு அந்த சந்தோஷமான இதனால் எங்களுடைய தேர் திருவிழாவில் என்று நடைபெறுகின்றது அழித்தல் தொழில். அந்த அழித்தல் தொழிலை எங்களுடைய மனங்களில் உள்ள தூய்மைகளை கெட்ட எண்ணங்களை நீக்குவதற்காக நாங்கள் அந்த வளம் பிடிச்சு எடுக்க வேண்டிய ஒரு இது இருக்கும். அந்த விடயம் சார்ந்து எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த வேளையில் சாமி உள்வீதி வசந்த மண்டப பூசை முடித்து உள்வீதி சுற்றி வந்து தேரில் ஏறும்போது ஏறி ஆயத்தமாகின்ற பொழுது நாங்கள் எதிர்பாராத விதமாக ஜேசிபி பெக்கோ வாகனம் ஒன்று உள்நுழைந்தது. அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் மற்ற ஆலயத்தினுடைய அன்றைய திருவிழா உபயோகக்காரர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ஜேசிபியில் வந்து அந்த கயத்தை கட்டி தேரை நகர்த்தினார்கள். இதை அறிந்து கொள்ளாமல் இதை என்ன நடக்கின்றதுன்னு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் முழித்து கொண்டிருந்த சம்பவம். ஜேசிபி அந்த இயந்திரம் ஏற்பாடு இது தெரியவில்லை. ஆனால் இந்த தேர் கட்டைப்பட்டு கொண்டுகின்ற காலம் தொடக்கம் தெரியும், இந்த தேர் இழுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கே எங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்ல சொன்னால் அந்த வீதி வந்து சரியான முறை கொண்டு நாங்கள் நந்தகுமார் இடத்துல செய்யலாம். வைத்திய காந்தி அவர்களே, இந்து மகாசபையினுடைய பொதுச் செயலராக பதவி வகிக்கிறீர்கள். சைவ மகாசபையினுடைய பொதுச் செயலர்,
ஒரு இறைவன் சம்பந்தப்பட்ட விடயம். இன்றைக்கு வந்து புலம்பெயர் தேசங்களிலே நாங்கள் பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம், அங்கே சனத்தொகை குறைவாக இருந்தாலும் தேரை வந்து அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் தான் வடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆலயத்திலே இருக்கக்கூடிய தேரை, ஆரம்பத்திலெல்லாம் இந்த தேர்கள் குதிரைகளை கொண்டு மாடுகளை கொண்டு இப்படியெல்லாம் இழுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர் ஒரு இயந்திரத்தை கொண்டு இழுக்க தொடங்குவது என்பது சமயத்திற்கு எந்த அளவு பாதிப்புகளை கொண்டு வரப்போகிறது? நான் இந்த இயந்திரத்தால் இந்த தேர் இழுக்கப்பட்டது தொடர்பாக எனக்கு என்னுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய சைவ மகாசபையினுடைய நிலைப்பாட்டை பற்றி நான் இங்கே கூறுவது பற்றி எனக்கு அதை பற்றி கூறுவதற்காக நான் இந்த கழகத்துக்கு வரவில்லை. அப்படி நான் பார்ப்பது என்னவென்றால், இயந்திரம் என்பதற்கு அப்பால் இவ்வளவு மக்கள் அந்த ஊரிலே அனைவரும் சேர்ந்து, நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல ஊர் கூடி தேரிழுத்தல், அதாவது எங்களுடைய சைவத்தினுடைய அழகே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் என்று சொல்லுகின்ற அனைவரையும் சமத்துவமாக மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதத்திலே பிறந்திருப்பவர்கள் நாங்கள். அந்த மதத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஒரு மக்கள் அதை இழுக்கக்கூடாது என்பதற்காகவோ இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் அல்லது குறிப்பிட்ட தர்மகர்த்தாக்களுடைய எதேச்சி அதிகாரமான முடிவினால் இந்த ஜேசிபி இயந்திரம் கொண்டு இது இழுக்கப்பட்டிருப்பது என்பதுதான் வேதனையான விடயம். இதை நீங்கள் கூறியது போல வேறு எந்த மாடுகளாலோ குதிரைகளாலோ இயந்திரங்களாலோ இழுப்பதிலே தடைகள் சச்சரவுகளை பற்றி நான் கதைக்கவில்லை. அதாவது நான் சொல்ல வருவது சமயத்தினுடைய தப்பு, சமயத்தினோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. அதாவது ஒரு சில தனிநபர்கள், அது உண்மையாக அவ்வாறு நடைபெற்றிருக்குமே ஆனால் தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனையாக ஒரு மக்கள், அதாவது இவர் மிக அழகாக சொன்னார், எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இல்லாவிட்டால் ஆணவத்தை அழித்தல், அதுதான் ஆனவர்கள் இல்லை அழித்தல் என்கின்ற இதில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக மிகவும் குதூகலமாக தங்களுடைய இறைவனை எங்களுடைய பரம்பொருளை நாங்கள் தேரிலே இழுத்து கொண்டு வர போகிறோம், ஒவ்வொரு வடத்தை தொடுவதற்கே துடிதுடிப்பார்கள். நான் சிறுவயதிலிருந்தே பார்த்திருக்கின்றேன். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை மக்களுக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இயந்திரம் மூலமாக. அதை நான் சாத்திரத்தோடோ வேறு இதோட சம்பந்தப்படுத்தவில்லை. மிக அழகாக அற்புதமாக சொன்னார் திருநாவுக்கரசர், சாத்திரம் பேசும் சலுக்கர்கான் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர். இப்போ இல்லை, 1500 வருஷங்களுக்கு முன்னர் எங்களுடைய திருநாவுக்கரசர் பக்தி இயக்க புரட்சியாளர்கள் அனைவரையுமே கருவறை வளர்த்து அழைத்து சென்றார் திருஞான சம்பந்தர். அங்கே எந்த ஒரு பாகுபாடும், 63 நாயன்மார்களும் எங்களுடைய இறைவனுடைய துயிலுள்ளார்கள், இறைவனோட பக்கத்திலே இருக்கின்றார்கள், அவர்களும் வித்தியாசம் வித்தியாசமான தொழில்களை செய்தவர்கள், அங்கே எந்த பாகுபாடும் சைவத்திலே கிடையாது. ஆனால் இன்று இடைக்காலத்திலே விதைக்கப்பட்ட இந்த விஷ வித்துக்கள் சிலருடைய மனங்களிலே பதிந்து இவ்வாறான சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு வகையிலே ஆலயங்களிலே நடைபெறுவது வேதனை தருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு வெளிப்படுத்தலாகத்தான் நான் இந்த ஜேசிபியால் இழுக்கப்பட்ட சம்பவத்தை பார்க்கின்றேன். அதில் உண்மையிலே இப்போது நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறார்கள், இல்லை மணல் கொட்டப்பட்டது அவ்வாறு, ஆனால் நான் சமூக வலைத்தளங்களிலும் அங்கே இருக்கின்ற சிலவரிடங்களும் அறிந்து கொண்ட இது, இதோ மற்ற மக்களுக்கு அது தெரிந்திருக்கவில்லை. இப்போது இவர் குறிப்பிட்டதிலிருந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். காரணம் சொல்லுங்கள். அவர்கள் இந்த ஜேசிபி மூலம் தேரை இழுத்தார்கள், என்ன காரணம் சொன்னார்? அதற்கு அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், புதிதாக அந்த தேர் இழுப்பதற்கு வீதி போடப்பட்டுள்ளது. வீதி வந்து முழுமையாக போடப்படவில்லை. அந்த இடத்துல வந்து வீதி இருக்கின்றது, சில இடங்களில் வந்து மணல் கூடுதலாக இருந்தபடியால் அவர்கள் புதிதாக மணலை போட்டு தண்ணி போட்டு வந்து டிராக்டர் வாகனம் மூலம் நிவர்த்தி செய்திருந்தார்கள். வெள்ளோட்டத்திலிருந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை. எல்லா மக்களும் கரம் பிடிச்சு இழுத்துனாங்கள், எந்த ஒரு குழப்பங்களும் இல்லை. வீதிக்கும் அவர்கள் பதப்படுத்தின நேரம் காணாமல் இருக்கின்றது. உண்மையில் சொல்ல போனால் அவர்களுக்கு தேர் செய்கின்ற காலம் தொடக்கம் அவர்களுக்கு தெரியும், இந்த வீதியில் தான் தேர் இழுக்க வேண்டும் சொல்லி அதற்கான தயார்படுத்தல் காணவில்லை, காணாது என்று தான் நான் சொல்லக்கூறேன். அதில் கூட சொல்கிறேன், சரி தயார்படுத்தல் காணாட்டியும் அன்றைக்கு வெள்ளோட்டத்திலிருந்து சிறப்பாக தன்னை தேர் இழுபட்டிருக்கின்றது. அப்போ வெள்ளோட்டத்திலிருந்து தேர் சரிந்தாலோ அப்படி இல்லாட்டி தேர் இழுக்க இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்தால் ஏசிபி வாகனத்தை கொண்டு இழுத்ததை பற்றி நாங்கள் குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னு சொல்லுவா, இந்த முறை புதிதாக வீதி அமைக்கப்பட்டிருக்கின்றது, அம்மனுடைய அருளாட்சி இல்லாட்டி அம்மனுடைய தேவையும் அதான் இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்து அதை விட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு வெள்ளோட்டத்திற்கு வருகிற மக்களை விட தேருக்கு வருகிற அந்த மக்கள் அதிகம். ஆனால் அன்றைய தினம் ஏன் ஏசிபி மூலமாக இந்த தேர் இழுக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள் நிர்வாகத்தினர்? அந்த கல்வி எங்களுடைய மக்களிடம் கேட்கப்படுகின்ற கல்வியாக இருக்கின்றது. இன்னொரு விடயம், சமூக வலைத்தளங்களை சொல்லப்படுவதற்கு காரணமாக
அதை தேரெழுப்பதற்கு போதுமான பக்தர்கள் இல்லை, அல்லது அதுக்கு போதுமான வீதிகள் இல்லை. இந்த ரெண்டு விடயங்களும் சொல்லப்பட்ட உண்மையா? போதுமான வீதிகள் இல்லை என்றால்னா எப்படி அந்த சித்திர தேர் வெள்ளோட்டம் ஓடப்பட்டிருக்கின்றது? ஆச்சாரியாரை வைத்து அந்த தேரை செய்தவரை வைத்து சிறப்பான முறையில் எப்படி அந்த தேர் ஓடப்பட்டிருக்கின்ற இந்த கேள்வி நான் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கிற இருக்கிறத வைத்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் திருப்பி உங்களிடம் கேட்கின்றேன். அப்படி என்றால் இது திட்டமிட்டு உங்களுக்கு எதிராக செய்யப்படும்? இது கட்டாயம் தாழ்த்தப்பட்ட ஒரு இனம் அந்த படத்தை பிடித்து இழுக்கக்கூடாத ஒரு ஒரே ஒரு குறிக்கோள் தான். அதில் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை, ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அதில் இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு இதுவாக இதுதான் காரணமாக இருக்கும் என்றதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றோம். இவர்கள் வீதியை சாட்டுகின்றார்கள். உண்மையில் வீதியை சாட்டிருந்தால் அன்றைய தினம் வெள்ளோட்டத்தில் என்று ஏதாவது சரக்கல் இல்லாட்டி ஏதாவது ஒரு துன்பமான விடயங்கள் நடந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இது வெள்ளோட்டம் சிறப்பாக தானே நடைபெற்றிருக்கின்றது. வெள்ளோட்டம் ஓடின வீதியில் தானே தேரும் ஓடுகின்றது. அப்போ எப்படி சாணிச்சிருக்கு? திரு நந்தகுமார் அவர்களே, வெள்ளோட்டம் ஓடிய வீதியிலே தேர் ஓட முடியாமல் இயந்திரம் போட்டு இழுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டமிட்டு ஒரு விடயமாக இதை நீங்கள் பார்க்க முடியுமா? நிச்சயமாக. இப்போது இவர் கூறுவதை வைத்துக்கொண்டும் நான் எனது அறிவுக்கட்டியவரை அடைந்த விடயங்களையும் வைத்துக்கொண்டு நான் இதொரு ஒரு குறிப்பிட்ட தனிநபர்கள் சில தங்களுடைய தவறான கற்பிதங்களையும் வன்மங்களையும் நிகழ்த்துவதற்கு எங்களுடைய இறை சன்னிதானத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றது கேள்வி எனது மனதில் எழுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகளை கடந்த காலங்களிலும் சைவ மகாசபையினராகிய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதனை பற்றி வேதனைப்பட்டிருக்கிறோம். சில நடவடிக்கைகளையும் எங்களால் முடிந்தவரை எடுத்திருக்கின்றோம். ஆனால் மிக துன்பகரமாக இப்போது சமூக வலைத்தளங்களிலூடாகவோ இல்லாவிட்டால் ஊடகங்கள் மூலமாகவோ இது ஒரு பரந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வுக்கு இன்றைய நிலம் வந்திருக்கிறது. அதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன் என்றால் இந்த மௌன புரட்சியாக மௌனமாக பலர் அழுது கொண்டிருந்த இந்த பிரச்சனை பொதுவழிக்கு வந்திருக்கின்றது. நிச்சயமாக இது எங்களுடைய சமயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இழுக்கு, அதாவது சில தனிநபர்களால். சமயத்தினுடைய வாதம் நான் ஏற்கனவே முன்வைத்திருக்கின்றேன். திருமந்திரம் மிக அழகாக மிக பழமையான காலத்திலே எங்களுடைய சமயத்திலே, அதாவது தமிழ் ஆகமம் என்று சொல்லக்கூடிய கோயிலினுடைய விதிகள், தத்துவார்த்த விளக்கம் மற்றும் எங்களுடைய வாழ்க்கை முறை இவ்வாறாக இருக்க வேண்டும் அனைத்தையுமே விஞ்ஞானபூர்வமான பல விளக்கங்களை அன்றே திருமூலர், உலகினுடைய முதல் விஞ்ஞானிகளில் ஒருவராக போற்றப்படக்கூடிய திருமூலர், ஆன்மீக ஞானி, தத்துவ மேதை தந்திருக்கின்ற திருமந்திரத்திலே மிக அழகாக அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற வார்த்தைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே எந்த ஒரு பாகுபாட்டுக்கும் சைவத்திலே இடம் கிடையாது. ஆகவே மிக திட்டமிட்டு மிகச்சிலர் தங்களுடைய அதிகாரங்களை நிலைநாட்டுவதற்காக, இல்லாவிட்டால் தங்களுடைய பிற்போக்குத்தனமான தங்களுடைய வன்மங்களை நிலைநாட்டுவதற்காக இதை பயன்படுத்தினால் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவ்வாறு நடைபெற்றிருந்தால் அதற்கு எவ்வளவு விதமாக அவர்கள் அதை மறுதளித்து இல்லாவிட்டால் அதுக்கு பிராயச்சித்தமாக தொடர்ந்து இந்த பாகுபாடுகளை காட்டாமல் இதண்டுவார்கள் என்றால் அவர்களை மன்னிக்க முடியும். ஆனால் தொடர்ந்து வாரான நிகழ்வுகளை இவர்களோ வேறு எங்குமோ நடத்துவார்கள் என நிச்சயமாக சைவ மகாசபை ஏனைய அமைப்புகளோடும் என்னுடைய உண்மையாக சமயத்தை நேசிக்கின்ற மனிதநேயம் மிக்க உண்மையான சைவ சமயிகளுடன் சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றது. பக்தி இயக்க காலம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருண்ட யுகத்திலிருந்து சைவர்கள் மீண்டெழுந்த காலம், சங்க காலத்திலே மிகவும் அழகாக அற்புதமாக பிரவாஜாக்கை பெரியோன் என்று சிவனை போற்றி அனைவரும் சமனாக வாழ்ந்த மக்கள், அதாவது சிவபெருமான் மீனவனாக வந்திருக்கின்றார், பன்றி குட்டிகளுக்கு பன்றியாக தாயாக வந்திருக்கின்றார், அப்படி எவ்வாறெல்லாம் விட முடியும், கண்ணப்பனுக்கு அருள் புரிந்தவர், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று மாணிக்கவாசகர் ஞானத்தின் உச்ச நிலையில் இருந்த மாணிக்கவாசகர் கண்ணப்பனோட தன்னை அன்பு உட்படையில் என்று கூறியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு ஞானிகள் வந்த பரம்பரையிலே வந்த இனம் மதத்தைச் சேர்ந்தவர்கள், உலகத்தினுடைய ஆதி மதம் என்று இன்றைக்கு சைவத்தை சொல்கிறார்கள், லிங்க வழிபாட்டை சொல்கின்றார்கள். அந்த வழிபாட்டு நிறையிலே சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பூமியிலே வாழ்கின்ற நாங்கள் ஏன் இவ்வாறான மனங்களிலே இவ்வாறான வக்கிரகங்களை விதைத்திருக்கிறோம்? நான் நினைக்கிறேன் இது சமயத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒரு தனிநபர்கள் அல்லாடி சில குழுமம் சார்ந்த பிரச்சனை. அதிலையும் நான் நினைக்கிறேன் இன்று மிக எச்சம் சொச்சமாக சில இடங்களில் நாங்கள் சிவமகாசபையினுடைய ஒரு பொதுச்செயலராக இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள். இப்படியான பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து ஒரு விடயம் அந்த இயந்திரத்தை போட்டு இழுத்ததுனாலே இவ்வளவு தூரம் பெரிதாகி ஓரளவுக்கு சுமூகமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை தாண்டி இன்னும் பல இடங்களிலே இந்த நிச்சயமாக இது சம்பந்தமான எங்களுக்கு பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாங்களும் சில அவதானங்களை செலுத்தி இருக்கின்றோம். இன்று கூட மாலை இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு
கூட்டத்தை கூடி ஆர்வலர்களுடன் கதைத்திருக்கின்றோம். இதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய இளைய தலைமுறைக்கு, சமய பெரியவர்களுக்கு, மத குருமார்களுக்கு, அனைவருக்கும் இந்த கடமை இருக்கின்றது. சகல தலங்களிலும் இருக்கின்ற பாகுபாடு ஒழிக்கப்பட வேண்டும். அது எந்த விதமான பாகுபாடாக இருக்கலாம், கோவிலுக்கு உள்நுழைவதாக இருக்கலாம், தேர்வடம் பிடிப்பதாக இருக்கலாம், நிர்வாக சபையில் அங்கத்துவமாக இருக்கலாம், எந்த விதமான பாகுபாடும் எங்களுடைய சைவத்தினுடைய திருக்கோயிலே காட்டப்பட முடியாது. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்பது சைவத்தினுடைய அடிப்படையான நிலைப்பாடு. எங்களுடைய ஆலயங்கள், எங்களுடைய ஆலயங்களில் தான் கலைகள் வளர்ந்தன, நீதிமன்றம் இருந்தது, வைத்தியம் இருந்தது. மிக அற்புதமாக குன்றக்குடி அடிகளார் பல விஷயங்களை இந்தியாவிலே மதத்துக்குள்ளே ஒரு மடாதிபதியாக இருந்து பல விடயங்களை 20th century செய்து காட்டினார். அவர் மிக மிக மிகப்பெரிய மேற்கோள்களை எங்களுடைய இலக்கியங்களிலிருந்து, எங்களுடைய தத்துவார்த்த விளக்கங்களிலிருந்து காட்டியிருக்கிறார். இங்கும் பலர் அதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை ஒழிப்பதற்கு, இவ்வாறான பாகுபாடுகளை எங்களுடைய சமூகத்திலிருந்து ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் எந்த ஒரு வர்க்க வேறுபாடுமின்றி, ஆண் பெண் வேறுபாடுமின்றி, இளையவர் பெரியவர் என்ற வேறுபாடுமின்றி நாங்கள் முன்வர வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சமூக பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. நாங்கள் இல்லாத ஒரு வர்க்கம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. ஒரு மனித குலத்துக்கு, எல்லாவது எங்களுடைய சமயத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவாலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இன்று ஊடகங்கள், இளைஞர்கள், பல சமய பெரியவர்கள் இந்த விஷயத்திலே மிகவும் கரிசனை தோன்றிருக்கிறார்கள். இதை ஒரு சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக நான் இந்த ஊடகங்களை பாராட்டுவேன். நாங்கள் பேசா பொருளாக இத்தனை காலம் இந்த விடயங்களை இருக்க போகின்றோம். எங்களுடைய மனங்களுக்குள்ளே எத்தனை பேர் நாங்கள் விரும்ப போகின்றோம். இதில் எந்த ஒரு கதையும் இல்லை. இதில் அவர் பாதிக்கப்படுகிறார், நான் இந்த தாழ்த்தப்பட்டவர் என்ற சொல்லையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சைவம், சைவத்தினுடைய தாழ்த்தப்பட்டவர் என்ற சொல்லுக்கே இடமில்லை. அதாவது இவரையும் சைவத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, உயர்த்தப்பட்டவர்கள் கிடையாது. இறைவனுடைய சன்னிதானத்திலே ஆன்மா லயிக்கின்ற இடம், அதாவது ஆலயம் என்பது ஆன்மா லயிக்கின்ற இடம், அனைவரும் சமன் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை சைவத்தினுடைய. ஆகவே அதாவது பெண்ணுக்கு சரிபாது, இன்று கூட சில மதங்களிலே இல்லாவிட்டால் சில குடும்பங்களிலே பெண்களுக்கு குடுமை உரிமை கிடையாது. ஆனால் அன்று அர்த்தநாரீஸ்வரம் பெண்களுக்கு உரிமை கொடுத்த ஒரு மதம், அது சரிபாதியாக. ஆகவே ஒரு வர்க்கத்துக்கு இல்லாவிட்டால் ஒரு மக்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் என்பது மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்து. ஆகவே இதிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம், இது தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நடைபெறக்கூடாது. இந்த ஆலயத்திலும் சரி, எந்த ஆலயத்திலும் அவ்வாறு நடைபெறுவானால் நாங்கள் வழக்கு தொடரக்கூட சைவ மகாசபையினர் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே நேரம் ஊர் ஊராக சென்று இதை விழிப்புணர்வு செய்வதற்கு செயலாக இருக்கிறோம். எங்களுடைய பாடசாலைகள் அறநெறி பாடசாலைகள், அறம் செய்ய விரும்பு. இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த விடயங்கள் பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அவர்கள் நாங்கள் பல முறை அழைத்தோம், வருகிறோம் என்று சொன்னார்கள், இன்றைக்கு வரவில்லை, என்ன காரணம்? இந்த கேள்வி என்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. உண்மையில் தங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை தங்களோட பக்கத்தை நியாயப்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள்னா அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கலாம், தங்களுடைய நியாயத்தை சொல்லப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஊடகங்களில் இந்த எங்களுடைய மனக்குமரல்களை, அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். வெளிப்படுத்தியிருந்ததுக்கு எல்லா இடத்துலேருந்தும் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் எங்களுக்காக எங்களோட விடயம் சார்ந்து கதைத்திருந்தார்கள். அந்த விடயம் சார்ந்து கதைத்திருந்தவர்களுடைய விடயங்கள் பொய், அப்படி இல்லாட்டி இது இன்ன காரணம் சொல்லி அவர்களால் நிறுவ முடிந்திருந்தால் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கலாம். அவர்கள் வராதற்கு எமக்கு அவர்கள் தவறு இருக்கிறார்கள். உண்மையில் இதில் குற்றம் சாட்டப்படுகின்றது என்பதை தாண்டி நான் ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் பிரதிபலிக்க விரும்புகின்றேன். பெரும்பான்மை இனம் என்று சொல்லப்படுகின்ற இனங்கள், இனங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த பிரச்சனைக்குரிய இல்லை. சார் சொல்லியிருக்க மாதிரி எஞ்சி எச்சம் போட்டு இருக்கின்ற ஒரு சிலர், இல்லாட்டி குறிப்பிடத்தக்க ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என நினைப்பவர்களால் ஏற்பட்டப்பட்ட பிரச்சனை. எங்களுக்கும் பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற எந்த சமுதாயத்திற்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் ஒரு விடயம், பெரும்பான்மை சிறுபான்மை கிடையாது, நாம் எல்லோருமே மனிதர்கள், மனிதர்கள் ஓடுவது சிவப்பின்ற ரத்தம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த சாதியத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த கணநாதன். சாதியம் பற்றி கதைத்தாலே பொங்கி அவர்கள் மரியாதை கொடுத்திருந்தாலும் அவர்கள் இந்த இடத்துல வந்து தங்களை நிறுவ முடியவில்லை, அவர்கள் கட்டாயம் குற்றம் அளித்தவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். இல்லை, அந்த சப்பரம் சந்தர்ப்பங்கள் இல்லை.
அப்படி என்று சொன்னால் இழுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளோட்டத்திற்கு பிற்பாடு நீங்கள் தேர் இழுக்கக்கூடாது என்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள்? இல்லை, அது சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. உண்மையில் தேர் திருவிழாவில் அன்றும் கூட எங்களது தேரில் சுவாமி ஏறி அங்கு சுவாமிகள் அம்மன் கட்டப்பட்டுகின்ற அந்த கடைசி நிமிடம் கூட எங்களுக்கு தெரியாது ஏசிபி மூலம் தான் இழுக்கப்பட போகின்றதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு சில மக்களுக்கு அது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. யார் அறிவித்தார்கள்? அது தெரியாது. யார் அறிவித்தார் என்ன தெரியாது. அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பெரும் அதாவது பெரியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு பகுதியினர் பெரிய பெரியாக்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏசிபி மூலம் தான் இழுக்கப்பட போகின்றன்னு சொல்லி. இதுவரை காலமும் இப்படியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்படவில்லை. நீங்கள் அதுக்கு முற்பாடு ஆலயத்தில் உங்கள் சார்ந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த ஆலயத்தில் 11 திருவிழா இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்துக்கு வந்து 7வது திருவிழா தரப்படுகின்றது. இதுவரை காலமும் தேர் திருவிழா இல்லை. எங்களுடைய திருவிழாவில் அன்று பொதுவாக அன்றைக்குரிய நாள் எங்களுக்குரிய நாள். நாங்கள் அம்மனுக்கு நாங்கள் எங்களுடைய ஊரில் உள்ள எல்லாருமா சேர்ந்து நாங்கள் செய்கின்ற ஒரே ஒரே திருவிழா நாள். அந்த திருவிழா நாள் கூட எங்களால் சாமி காவியலாது, நாங்கள் குடைபிடிக்க இயலாது, நாங்கள் தீவாட்டி பிடிக்க இயலாது. இவ்வளவுமே அந்த பெரும்பான்மை இல்லாட்டி அந்த நிர்வாகத்தினர் என்று சொல்லப்படுகின்றவர்களால் ஏற்படுத்தப்படுகின்றது. எங்களுக்கு அந்த பூசை எங்களோட பெயரில் இருக்கும். ஆனால் அனைத்து செயற்பாடுகளும் அவர்களோட தான் இருக்கும். நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய திருவிழா நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை, அது சார்ந்து கதைத்து அது சார்ந்த இந்த போராட்டம் இப்போ மட்டுமில்லை, 30 வருடமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 30 வருடம் என்று சொன்னால் தமிழர் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்த பிரச்சனை முற்றுமுழுதாக ஒரு அமைதியை கொண்டு வரப்பட்டு இந்த பிரச்சனையே இல்லாத அளவிற்கு ஒடுக்கப்படுது. அந்த காலத்திலும் பிரச்சனை இருந்ததா? அந்த காலத்தில் என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுடைய பெரியாக்கள் இந்த திருவிழாவின் போது நாங்கள் குழப்பம் ஏற்படுத்தி இந்த திருவிழாவை நாங்கள் இழக்கக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். இன்று வரை கூட எங்களுடைய எங்கள் மதுவூரில் உள்ள பெரியவர்களை விட சிறியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்ற அனைத்து வகையான எல்லோரும் தான் நாங்கள் உறுதியாக அதாவது எங்களுடைய மனக்குமுறைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். அப்படி என்றால் பெரியவர்கள் திருவிழா இழக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள், இன்றைக்கு நீங்கள் பொங்கி எழுந்து பொதுவெளிக்கு வந்திருக்கிறீர்கள், திருவிழா இழந்து விடாதா? இல்லை, நாங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக அடிமைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. இது சார்ந்து எங்களுடைய சைவ மகா சபை இருக்கின்றது, இந்து மாமன்றம் இருக்கின்றது, பொது அமைப்புகள் இருக்கின்றது, உண்மையில் ஊடகம் இருக்கின்றது. இதுவேற காலம் எங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, ஊடகங்கள் இருக்கின்றது. ஊடகங்கள் தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வெளியில் வர வேண்டியிருந்தது. வெளியில் வந்து இந்த பிரச்சனை நாங்கள் இந்த கலையகத்தில் இந்த பேசுவதற்கு கூடி இந்த ஐபிசி ஊடகம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு இந்த ஐபிசி குறித்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் எங்களோட பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வாங்கும். இது எங்களுக்கு எங்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, தமிழ் மக்களுடைய இல்லாட்டி சைவ சமயத்தை பேணுகின்ற மக்களுடைய பிரச்சனை. நாங்கள் எங்களோட பிரச்சனை சார்ந்து நாங்கள் இந்த இடத்துல கதைக்கவே இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை எந்த ஒரு இடத்துலையும் நடக்க வேண்டாம். சரி, நாங்கள் இப்போது ஒரு கேள்வியை அவர்களுக்கு கேட்கின்ற நாங்கள் இந்த சமூகம் வடம் பிடிச்சி இழுக்க வேண்டாம் என்றால் உங்களோட சமூகத்தை வைத்து நீங்கள் இழுத்திருக்கலாம் தான். என்ன காரணத்துக்காக நீங்க உங்களோட சமூகத்தை வைத்து முழுக்க இந்த கேள்வி நந்தகுமாரத்திலே போகலாம். அவர்கள் இந்த விடயத்தையே அப்படி செய்யவில்லை. நான் இதை அவ்வாறாக பார்க்கவில்லை. நான் முதலே குறிப்பிட்ட ஆரம்பத்திலேயே ஒரு நாமம் ஒரு ரூபம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லோனம் கொட்டோமோ, இது மணிவாசருடைய கடவுள் எங்கு நிறைந்தவர் எல்லாம் அறிவர் அவருக்கு ஒரு. ஆனால் எங்களுடைய நிம்மதிக்காக எங்களுடைய இதுக்காக நாங்கள் ஒரு விக்கிர வழிபாட்டுகளே செய்கின்றோம். சைவத்தில் அதில் ஆழமான புரிதல் இருக்கு, அருவம் அருவம் உருவம். ஆகவே இதிலே ஏசிபி கொண்டு இழுக்கிற தாலேயோ இதாலேயோ கடவுள் மாசுபட மாட்டார். இறைவனை நாங்கள் தூய்மையாக்கவும் முடியாது, இறைவனை அழுக்காக்கவும் முடியாது. அதான் கடவுள் எல்லாவற்றையும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இப்போ எனக்கு இதில் ஏசிபி இழுத்தது இழுக்காத பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு மக்கள் புறக்கணிக்கப்பட முடியாது. அதான் வடத்தை அனைவருக்கும் சம உரிமை. இப்போ இவர் கூறிய விஷயம் நான் சொல்ல வர விடயம் என்னென்றால், அதாவது அவர்கள் இழுத்திருக்கலாம், ஜேசிபி இல்லாட்டி அவர்கள் தனியாக இழுத்தால் குற்றம் இல்லை என்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ நீங்கள் ஜேசிபியால் இழுத்ததான் குற்றம் இல்லை என்றது. இப்போ ஒரு மக்களை புறக்கணிச்சுட்டு ஒரு மக்கள் மட்டும் இழுப்பாருன்னா அது பெரிய குற்றம். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே சைவ மகா சபையினுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்ய வந்திருக்கோம். சில பேர் நாளை குறத்தில் கேட்டிருக்கலாம், ஏன் நீங்கள் ஜேசிபியை விட்டுட்டு அந்த மக்கள் மட்டும் இழுத்திருக்கலாம் இந்த மக்கள் திட்டம், அது மிகப்பெரிய குற்றம். அதுதான் என்னுடைய வாதம். அதாவது ஏசிபி ஏன் இழுத்தார்கள் என்றால் இவர்கள் இழுத்து விடுவார்கள் அவர்கள் இழுத்து விடுவார்கள் என்ற குற்றச்சாட்டு என்ற ஒரு கபட நோக்கத்தால் தானே என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதிலே மிக ஆழமாக திரு கணநாதன் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு மிகவும் ஒரு சைவனாக நான் வைக்கி தலை குனிகின்றேன்.
இவ்வாறாக ஆலயங்களில் நடைபெறுவதையிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சிலவற்றை பார்த்துட்டிருக்கிறேன். ஒரு மக்கள் குடும்பத்துக்கு, அதாவது சைவத்தை அன்று தொட்டு இன்று வரை ஆழமாக பேணக்கூடிய மக்களுக்கு, தங்களுடைய இவ்வளவு பல கிட்ட இன்னல்கள் விளைவிக்கப்பட்ட காலத்திலும் மதம் மாறாமல் தங்களுடைய பண்பாடுகளை பேணிய எங்களுடைய மக்களுக்கு, அது ஒரு தங்களுடைய ஒரு ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர், நான் நிச்சயமாக சொல்லுவேன், வர்க்கம் சார்ந்த பிரச்சனை இன்று பல இடங்களில் கிடையாது, அன்றும் கிடையாது, பல இடங்களில் இடையில ஒரு சிலர் உடைய தங்களுடைய வெண்மை ஆதிக்கத்தை மற்றவர்களை அதை கேவல் பெயர்களாக பயன்படுத்தி கொண்டு இந்த திட்டமிட்ட இவ்வாறான, அதாவது வடம் பிடிக்கக்கூடாது, தீவட்டி பிடிக்கக்கூடாது, சாமி காவக்கூடாது, தர்ப்ப போடக்கூடாது, இது எனக்கு இது புரியவில்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக சைவர்களாக, தமிழர்களாக, ஒரு இந்த மண்ணுக்குரிய சொந்தக்காரர்களாக நாங்கள் போராடினோம், பல விடயங்களை செய்தோம். எப்போது நாங்கள் எங்கெங்கோ எல்லாம் இருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்று எங்களுடைய கோயில்களில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த உரிமை கிடைக்காவிட்டால், இல்லாவிட்டால் யாருக்கு அந்த உரிமை கிடைக்க முடியும்? சிவபெருமான் ஏழை பங்காளன், இல்லாட்டி புட்டுக்கு மண் சுமந்தவன், அரசனுக்காக வரவில்லை. அவர் சொன்னார், தங்களுடைய மக்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய பெரியவர்கள் இந்த திருவிழா இவ்வளவு ஆதங்கம், இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நான் அந்த திருவிழாவை இவ்வளவு இன்னத்தை இழந்தாலும் என்றால் எவ்வளவு பக்தி, இந்த பக்தி தானே எங்களுடைய மதத்தின் அடிப்படையே, அதாவது அன்புதானே அடிப்படை, அதை தானே அன்பு சிவம் என்ற வெறும் சடங்குக்காகத்தான் கோயில்களை வைத்திருக்கிற மதம். அப்புறம் சொன்னதை நான் முதலில் சொன்னேன், சாத்திரம் பேசும் சலுக்கர்கான் கோத்திரமும் குலமும் கொண்டேன் செய்வீர். மிகப்பெரிய ஒரு திருநாவுக்கரசர், இறைவனை கண்ணார கண்டவர், இறைவனை அவருக்கு சூழலடப சின்னங்களை புரைத்தவர். இன்றைக்கு திருநாவுக்கரசருக்கு குருபூசை கொண்டாடி என்ன பிரயோசனம்? திருஞான சம்பந்தர் அன்றைக்கு சொல்லக்கூடிய பெரிய குலம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் இருந்தவர், ஆனால் அவர் பார்க்க இல்லையே, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனாரே, விளஞ்சுழி இடஞ்சுழியே இடஞ்சுழி விளஞ்சுழியான என்று பதியத்திலே பதிவு செய்தாரே. அன்றைக்கு பாணர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாழ்பாணராக இருந்த அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை எல்லாத்தையும் தகர்த்திருந்தார்களே, அவருடைய கூட்டத்திலே எவருக்கும் பாகுபாடு காட்டப்படவில்லையே. எங்களுடைய திருமுறைகளிலே பாருங்கள், அந்த குலம் இந்த குலம் என்று பொறித்து வைத்திருக்கிறார்கள். என்னென்ன அந்த தொழிலை செய்தவர்கள் என்று நான் வைத்து என் நீங்கள் ஏதோ ஒருத்தர் ஒவ்வொரு இதை சொல்றோம், ஆனால் அந்த உயர்வு தாழ்வு கிடையாது. பொதுவழிக்கு மிக அழகாக வந்திருக்கின்றது. நினைக்கிறேன் இது ஒரு சிவனுடைய ஒரு திருவிளையாடல். அவர் 64 திருவிளையாடலை செய்தவர். மீனவனாக பரிப்பாளகனாக நடிகை பரியாக்கினவருக்கு இது தெரியாததல்ல. ஆகவே இன்று தன்னுடைய மக்கள், தன்னுடைய பக்தர்கள் இப்படிப்படுற துன்பத்தை ஒரு பொது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றதற்காக இறை சிவன் செய்த ஒரு திளைவிளையாடலாக, அந்த அம்மன் செய்த ஒரு பாதியாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் செய்த தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு காலம் வெப்பித்து அதாவது கண்ணீர் விட போகிறார்கள், எவ்வளவு காலம் உரிமையாற்றி நிற்க போகிறார்கள் என்பதற்காக. ஆகவே நான் நினைக்கிறேன், மனிதத்தை நேதிக்கில் இதை திருவிழாக்களாக நாங்கள் பார்க்க முடியாது. திட்டமிட்ட ஒரு அடக்குமுறை சொல்றேன், இந்த ஜேசிபி இன்றைக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இந்த ஜேசிபி வந்திருக்காட்டி சிலவரை நீங்க சொன்ன மாதிரி நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு மக்கள் மட்டும் இழுத்திருக்கிறார்கள், இன்னொரு மக்கள் மனதுக்கு வெதும்பி இருந்தால் இது வழியா தெரிஞ்சிருக்க இன்றைக்கு நடக்குது. அதைத்தான் நான் சொல்றேன், பல இடங்கள்ல இந்த கொடுமை நடக்கின்றது. சமூக ஊடகங்கள் ஏன்னா எல்லாத்திலுமே பதிவு செய்திருக்காரு என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சைவ தமிழ் சமுதாயத்திலே பெரும்பான்மையானவர்கள், மிக பெரும்பான்மையானவர்கள் மனிதத்தை இல்லாட்டி சைவத்தினுடைய ஆழமான புரிதலோடு இருக்கிறார்கள் மிகச்சிலர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று புலம்பெயர் தேசத்திலும் கூட பார்த்து கொண்டிருக்கிறார், நான் கேள்விப்பட்டிருக்கிற கதைகள் மிக வேதனை தருகின்றது. இன்று புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் எங்களுக்காக எங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய தியாகங்கள், நிறைய தங்களுடைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள், நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இங்கே இதுகளுக்கு பின்புலத்தில் இருப்பதாகவும் கவலைப்படுகின்றோம். தங்களுடைய பணத்தை காட்டி நீங்கள் அவர்களை புறக்கணிங்க. ஆகவே அவர்களை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறீர்கள் பணம் பின்புறமாக வேலை செய்கிறது. கணநாதன் சொல்கிற ஒரு விடயம், இந்த விடயம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது சொன்னால் இந்த விடம் வந்துடக்கூடிய பணம் மட்டுமே எனக்கு 32 வேலை இல்லை. நான் சொல்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாலும் இப்போதும் மிக இதாக படிப்படியாக அழிந்து வருகின்ற போது இது ஒரு புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு பல பிற்போக்குத்தனமான எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கலைந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று புரட்சிகரமான கருத்துக்கள், புரட்சிவாதிகள் இல்லாவிட்டால் மனிதநேயவாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்றன, இல்லாட்டி காலம் செய்திருக்கின்றது. ஆனால் இன்று மீண்டும் இவைகள் தலை தூக்குறுவதற்கு சிலர் பின்புலமாக இருக்கிறார்கள். இதில் பின்புலமாக இருப்பவர்கள் கட்டாயம் கண்டறியப்பட வேண்டும். அதில் இது யார் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார், ஒரு சில நாட்களுக்கு முன்னர் சிலர் அறிவித்திருக்கிறார்கள் என்று.
அவர்கள் நிச்சயமாக வெக்கு தலை குனிய வேண்டும். தான் சைவ சமயத்தை பின்பற்றுவர் என்று சொல்வதற்கு அவை இதிலே உண்மையாக நான் வினயமாக வேண்டிக் கொள்கிறது எங்களுடைய சமயத்தை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையாக சிவபக்தர்களாக இல்லாட்டால் உண்மையான இறைபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நான் சொல்றேன், இது ஒரு வர்க்கம் சார்ந்த பிரச்சனையாக ஒரு மக்களை போராட விடுவதாக இல்லாமல் அனைவரும் சேர்ந்து இந்த இப்படியான பாரபட்சங்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதான் சைவ மகாசபையினுடைய ஆழமான நிலைப்பாடு. கண்ணா, நீங்கள் சொன்னிருந்தீர்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய திருவிழாவில் நீங்கள் தீவர்த்தி பிடிக்க முடியாது, குடை பிடிக்க முடியாது, சாமி காவ முடியாது. அந்த அடக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக உச்சக்கட்டம் பெற்றுத்தான் இந்த திட்டமிடப்பட்டு பைக்க கொண்டு வரப்பட்டதுன்னு நீங்கள் நம்புகிறீர்களா? இருக்கலாம், இருக்கலாம். இந்த விடயம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இவர்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டு தங்களுக்குள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய சமூகத்தினர் இந்த அம்மனுடைய அருளை தாங்கள் பெற வேண்டும், அது தாங்கள் வெளியில் நின்று கும்பிட்டாலும் பரவாயில்லை, அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக, இல்லாட்டி எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த ஒரு நாள் உரிமையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த அடக்குமுறைகள் எல்லாத்தையும் சகித்து கொண்டார்கள் என்றுதான் உண்மை. இன்று வரைக்கும் நாங்கள் பொங்கி எழ வேணும் என்றது எங்களோட எண்ணம் இல்லை. இந்த பிரச்சனை சார் சொன்ன மாதிரி ஜேசிபி வடிவம் மூலமாக அந்த இறைவன் எங்களுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் உருவாக்கியிருக்கேன் நாங்கள் நினைத்து கொண்டுக்கணும். அதையும் பேசப்பட்டது அன்றைக்கு தேர் எழுப்பதற்கு பக்தர்கள் போதாமல் இருந்ததெல்லாம் ஜேசிபி எடுக்கணும். அன்றைக்கு உண்மையாக காலத்தில் என்ன நடந்தது? 275 இல்லாட்டி 280 மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளோட்டத்தின் போது இருந்திருப்பார்கள் என்றதில் என்னுடைய அறிவில் என்னுடைய பார்வையில் தெரிந்து தேர் உற்சவத்தில் குறிப்பாக ஒரு 350 பேருக்கு மேற்பட்டவர் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு 50 மேற்பட்ட இளைஞர்கள் எமது ஊரில் இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் அனைவரும் நின்றிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட 1-2 பேர் மட்டும் தவிக்க முடியாத காரணத்தால் வெளியில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் வெள்ளோட்டத்தின் போது எங்களுடைய இளைஞர்கள் ஒரு 10 இல்லாடி 12 மேற்பட்ட இளைஞர்கள்லாம் அங்கே நிற்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இளைஞர்களாக. உண்மையில் அன்றைய தினம் தேர் மிகவும் சிறப்பான முறையில் இழுக்கப்பட்டிருந்தது. அங்கே பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நிர்வாகம் ஒரு சரியான முறையில் அதை கையாண்டிருந்தால் ஒரு பக்கம் பெண்களையும் ஒரு பக்கம் ஆண்களையும் விட்டு இழுத்திருந்தது. அதிகமாக இந்த கண்ணகியம்மன் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட ஆலயங்களிலே தேர்கள் அப்படித்தான் இழுக்கப்படுவது வளம் எப்படி இல்லையா? எனக்கு வரவில்லை கட்டாயம். இப்போது பல ஆலயங்களிலே அம்மனுடைய தேர் பெரிய ஆலயங்கள் சொன்னால் அம்மனுடைய தேர் முழுமையாகவே அம்மன் எழுப்பார்கள், பொம்பளை எழுப்பார்கள், மற்றவர்கள் ஆண்கள் எழுப்பார்கள். ஆனால் இப்படியான கண்ணகியம்மன் ரெண்டு பேருமே இழுக்கிறது வளமையில இருக்குது. மற்றது எங்கெண்ட மதத்தில் ஆழமான புரிதல் உள்ளவர்கள் ஆண் பெண் வேறுபாட்டுக்கு இடமில்லை, வர்க்க வேறுபாட்டுக்கு சரியோ வர்க்க வேறுபாட்டுக்கு இடமில்லை சரியோ. ஆகவே இப்போ இவர் சொல்ற விஷயங்கள்ல எனக்கு சில புரிதல்கள் ஏற்படுது என்னன்னு சொன்னா, இளைஞர்கள் ஏன் இந்த இளைஞர்கள் எங்களுடைய இளைய தலைமுறையில் இன்று புத்தகங்களில் மிகவும் வந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் கிராமத்திலே இவ்வாறான பிரச்சனையோட ஏன் தங்களுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது? இவ்வாறான அக்கிரமம் உண்மையாக நான் வெட்கி தலை குணிகிறேன், எனக்கு அந்த சின்னம் எனக்கு அந்த சம்பவம் தெரியாது, அந்த இடத்துல இருந்திருந்தால் என்னுடைய தலைக்கு மேலால இந்த இதை செலுத்துங்கள் என்று நான் கேட்டிருப்பேன். இல்லாவிட அதில் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் அதாவது ஒரு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் மற்ற இளைஞர்கள் என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்வீதிக்கு வருகின்ற போது நண்பர் மற்றும் நான் என்னும் ரெண்டு பேர் அந்த ஜேசிபி வாகனத்துக்கு முன்னாலே விழுந்து நின்று எங்களுக்கு மேலால் ஏத்துங்கன்னு கேட்கிற அளவில் நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் சொல்லப்பட்டிருந்தார்கள், இவ்வளவு தூரம் சாமி வந்துட்டது, நாங்கள் இடைஞ்சல் கொடுத்து இந்த சாமி இடையிலே நாங்கள் நிறுத்த வேண்டாம், இது முடியட்டும், நாங்கள் அதுக்கு அப்புறமாக எங்களுடைய கொடுக்கறதுக்கு மன்னிக்கவும். நான் சொன்னது அவர்கள் யாரை இப்போ ஒழுக்க வேண்டாம் என்று செய்தவர்கள் இல்லை, மற்ற பக்கத்திலே நான் சொன்னேன். இப்போது ஒரு சிலர் தான் இதில் இறங்கினார்கள் என்றால் மற்ற இளைஞர்கள் நடுநிலைமையாக நிற்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களே,
இன்றைக்கு சமூக வழியிலே இன்றைக்கு போராடக்கூடிய முகப்புத்தக போராளிகளாக இருக்கலாம், அனைவரும் மற்ற இதுக்கு கருத்து செல்வர்களாக இருப்பவர்கள் பலர் ஏன் இதுக்கு முன்வருகிறார்கள் களத்தில் இறங்கி செயற்படுவதற்கு? என்னுடைய கேள்வி இதுதான். சைவத்தினுடைய சார்பாக நான் வேண்டுகிறேன், மற்ற இளைஞர்கள் நிச்சயமாக களத்துக்கு வந்து இந்த இளைஞர்களோடு, அதாவது யார் தன்னுடைய உளவு ஆதங்கத்தோடு இருக்கிற இளைஞர்களோடு இந்த பாகுபாடும் இல்லாமல் தாங்கள் அனைவரும் இளைஞர்களாக ஒன்றிணைந்து, நான் இந்த வர்க்கம் நீ இந்த வர்க்கம் நீ இந்த ஊர் நான் இந்த ஊர் என்ற எல்லாவற்றையும் கடந்து ஒரு சிலர் நாலஞ்சு பேர் தான் இதில் திட்டமிட்ட ஆக்களாக இருக்கிறார், அவர்களுக்கு எதிராக நாங்கள் எழுப்போம், ஜேசிபியை கலட்டி விடுங்கள். அதே போல எங்களுடைய குருமார்களை நான் வினயமாக வேண்டிக் கொள்வது, இவ்வாறான அக்கிரமங்கள் நடைபெற்றால் நீங்கள் தேரிலே நீங்கள் இருப்பதிலே பிரயோசனம் இல்லை. நீங்கள் இறைவனை எங்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தித்து இறைவனுக்கு பூசைகளை செய்ய போகின்றவர்கள். அவை நான் வேண்டிக் கொள்வது. நிறைய பேர் என் குருமார்கள் கூட என்னிடம் செய்தார்கள். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் பல குருமார்கள் எங்களிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று கூட எங்களுடைய கூட்டத்திலே பதிவு செய்தார் ஒரு குருமார், வந்தே சொன்னார் நாங்கள் எங்களுக்குரிய சில அதிகாரங்கள் தரப்படாம விட்டதாலும் சில நிர்வாகிகள் இவ்வாறாக நடந்து கொள்வதாலும் நாங்கள் கூட மனம் வதம்புகிறோம். நிறைய குருமார்கள் இன்று நிறைய குருமார்கள் சிந்திக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அத்தனை குருமார்களும் இந்த விடயத்தில் உறுதியாக இருந்தால் இந்த விடயத்தை சாதிக்க முடியும். தாயகத்திலே ஒரு ஆலயத்திலே வந்து கும்பாபிஷேகத்துக்கு முற்பாடு செய்யக்கூடிய அந்த கிரியைகள் நடந்தது. சுவாமிகளை பெயர்த்துக் கொண்டு அறையில் வைத்தார்கள். அதற்கு அந்த ஆலயத்தினுடைய ஆதினகர் தான் உடன்படவில்லை. ஆனால் இந்த பகுதியிலிருந்து வேறொரு பகுதியிலிருந்து ஒரு அந்தனரை கொண்டு வந்து அந்த காரியங்களை செய்து முடித்தார்கள். ஆதினகர்த்தாவாக ஒரு பிராமணர் இருக்கத்தக்கதாக இன்னொரு பிராமணர் வந்து அந்த ஆலயத்தை பெயர்த்து அந்த கிரியைகளை செய்கிறார். அது அது என்ன, அது எங்களுடைய சமயத்தினுடைய சாபக்கேடு. சோழர்களுடைய காலத்திலே சாபக்கேடை மாற்றுவது எல்லாருக்குமே, எனக்கு தனிப்பட்ட ஒரு சைவ மகாசபைக்கோ எல்லாவற்றையும் இதிலே கலைத்து கொண்டது எங்களுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த சைவ தமிழ் சமூகத்துக்குமே இந்த பங்கு இருக்கின்றது. அது உலகம் புல்லாக பறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பங்கு இருக்கிறது. கோயிலுக்கு காசு கொடுக்கிறவர்கள இருந்து கோயிலில் தொண்டு செய்கிறவர்கள இருந்து எல்லாருக்கும், தனியாக குருமார்களை நாங்கள் பிழை சொல்லுவதோ முடியாது. ஆகவே நான் சொல்ல வருகின்ற விடயம் எங்களுடைய சமயம் மிஷனரி சமயம் அல்ல. எங்களுடைய சமயம் ஒரு காலத்திலே அவ்வாறு தான் இருந்தது. சோழர்களுடைய காலத்திலே கட்டுக்கோப்பாக அனைவருக்கும் பாடல்கள் பிரிக்கப்பட்டு இந்த வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் இன்று நான் விரும்பினா கோயில் கட்டலாம், நான் விரும்பினா தேர் இழுக்கலாம், இப்போ இந்த நிலை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டு ஒரு சமுதாயம், படித்த சமுதாயம்ன்ற ஒரு பேர் ஐயோ எனக்கு மதம் கிடையாதப்பா, இல்லாவிட்டால் நான் அது வேறு இது வேறு என்று சொல்லிக்கொண்டு அது இன்னொரு பக்கத்தாலே அவ்வாறு எல்லாரும் பிளவுபட்டு போகல கோயில் ஒடுங்கிட்டுது. சமுதாய மையமாக இருந்தது, இன்றைக்கி ஒரு திருவிழாக்களில் மட்டும்தான் கோயில் விரியுது. இப்போ முதலே இருந்திருந்தால் இன்றைக்கு ஊர் பெரியவர்கள்லாம் ஒன்று கூடி, இல்லாவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி கலந்து கல முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கோயிலில் இல்லாமல் போயிட்டு. அதனால தான் இந்த விடயம் சிலர்கள் துறப்ப சாவியை தங்கள் இடுப்பில் சாவி கொண்டு கோயில் கடவுளுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். எனக்கு விளங்கல. அதான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதாவது இந்த குன்றக்குடி அடிகளார் சொன்ன வசனத்திலேயே சொல்றேன், எனக்கு என்ன அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதீனவர் சொன்னேன்னா, நாங்கள் இந்த தத்துவார்த்த விளக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாத்திரத்துக்களையும் சடங்குறதையும் கடவுளை சிற வச்சுட்டோம். கடவுள் கூட அதுக்கு வழியால் முடியாமல் இருக்கும். இன்றைக்கு பார்க்குற நிறைய தற்கொலைகளும் அது மண்ணில் நடக்குது, முதல் போய் கடவுள்கிட்ட தான் நடக்கிறாங்க. இன்றைக்கு கோயிலை பூட்டி வச்சுட்டோம், ஏன்னா கோயில் எல்லாம் நகை நாட்டுகள் எல்லாம் போட்டு பெருசாக்கி எல்லாரும் கும்பிடக்கூடிய மாதிரி இருந்த செட்டப்பை ஒருத்தர் தண்டை பூட்டுக்க கொண்டாந்துட்டார். கொண்டாந்தால ஒரு மன ஆதங்கத்துக்கு கூட இறைவனை வழிபட முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாற்றம் வேணுமென்றால் அனைவரும் ஒருமித்து இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு விழிப்புணர்வோடு நாங்கள் எழ வேணும். அதாவது எல்லாத்து ஊர்களையும் இப்படி பக்தி இயக்க காலத்தில் எங்கள் நாயன்மார்கள் எல்லா ஊர் மக்களையும் அரவணைச்சு எல்லா ஊர்லையும் இங்கே பாருங்கள் அந்த ஊரை பற்றியே பாடினார். அப்போ அவ்வளோ எழுச்சியை இன்றைக்கு இதே ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் அதை யார் செய்ய போகிறார்? நிச்சயமாக அனைவரும் சேர்ந்து செய்ய போகிறோம். அதுக்கு நிச்சயமாக சபமகாசபை பக்கபலமாக இருக்கிறதுக்கு நாங்கள் எப்பவும் உறுதியாக இந்த இடத்துல நாங்கள் கண்ணார் இடத்துல போகலாம். இன்னும் மறுபடியும் பேசப்பட்டது தேர் ஓய்ந்ததுக்கு பிறகும் தீர்த்த திருவிழாவிலும் சில விடயங்கள் இடம்பெற்றதாக. என்ன நடந்த தீர்த்தத்தில்? தீர்த்த திருவிழாவின் போது அது முன்கூட்டியாக கேணியை சுற்றி முள்ளு கம்பி அடுக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்டிருந்தது. வழமை போல முள்ளு கம்பி வெளியில் நின்று தான் எல்லோரும் இந்த தீர்த்த திருவிழாவில் கலந்து கொண்டோம். இவ்வளவு காலமாக தீர்த்த நடவடிக்கை இல்லை. தீர்த்த திருவிழாவும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம்தான் அந்த தீர்த்த திருவிழாவும் ஆரம்பமாக இருக்கின்றது. கேணியில் காலமாக இருந்தது சுமார் ஒரு ரெண்டு வருடம். அப்போ இரண்டு வருடங்களாகவும் அந்த கேணி முள்ளு கம்பியோடு தான் இருந்தது.
ஓ இந்த கேணி கட்டப்பட்ட அப்படித்தான் இருக்கப்படுகின்றது. ஏன் பக்தர்கள் வழிபடுகிற போது தீர்த்த திருவிழா நோய் அதை பார்க்க வேண்டும், நேரடியாக இருக்க வேண்டும் என்று பக்தர்களுக்கு ஆசை இருக்கு. ஏன் அவை அகற்றப்படாமல் தீர்த்த திருவிழா நடந்தது? இந்த கேள்வி நல்ல கேள்வி. இப்போ இளைஞர் இந்த சமூகத்தின் ஊடாக ஒரு சமூகத்தினுடைய அங்கத்தவராக இந்த இடத்துல பேசுவதற்கு நான் பிரதிபலியாக வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த கேள்விகளை யார் கேட்கின்றது? அந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்வி யார் கேட்கின்றது? அப்படி கேட்டால் இது எப்படி முன்னெடுக்கிறது என்று தெரியாமல் இருந்த ஒரு நிலைமை தான் இது இருக்கின்றது. ஆனால் இன்றைய இந்த ஜேசிபி மூலம் இழுக்கப்பட்டிருந்த தேர் தான் எங்களை இந்த இடத்துக்கு வெளியில் வர வேணும், நீங்கள் இதில் இருந்து வெளியில் வாங்க, வெளியில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்றது எங்களுக்குள்ளே உணர்த்திச்சது. நாங்கள் அதன் மூலமாக தான் இந்த இடத்துல நாங்கள் வெளியில் வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஆனால் நாங்கள் இந்த இடத்தில் கூட உண்மையில் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு இனம் பெரும்பான்மை சொல்லப்படுகின்ற ஒரு இனம் தேரை இழுத்திருந்தால் கூடியாக இந்த வார்த்தை கேட்க முடியாது. இன்னொரு இனம் இன்னொரு இனம் என்று இப்படியான இனங்கள் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, கட்டாயமாக இல்லை. எனக்கு சரியான வார்த்தையில் மாற்றம் இருக்கிறது. இல்லை, அவர்கள் அப்படித்தான் அதை பிரதிபலிக்கின்றார்கள். ஏன்னு சொல்லுச்சுன்னா எல்லோரும் சமன், எல்லோரும் உறவினுக்கு கீழ்தான் என்று நினைத்திருந்தார்கள்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்திருக்கும். இல்லாட்டி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கணும். இந்த 30 ஆண்டுகளாக இந்த சுவாமி காவி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தீர்த்த விழா இல்லாத பட்சத்திலும் சுவாமி காவி வீதி விழா வருகின்ற அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு கூட அவர்கள் முன் வந்து இதுக்கான ஒரு தீர்வை தரவில்லை, அதற்கான தீர்வை தரவில்லை. ஆனால் தீர்வை தந்தால் தீர்வை கேட்பதற்கு எங்களோட இருக்கின்ற பெரியவர்களிடமிருந்து தைரியம் இல்லை. அதுக்காக இந்த பிரச்சனை ஒரு பொதுவெளிக்கு வந்திருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டம் இதற்கு என்ன முடிவு காணப்பட போகிறது? இல்லை, தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட கைவிட போகிறது இல்லை. இந்த ஐபிசி ஊடாக எங்களுடைய உள்ள கிடக்கைகளை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். இது நிச்சயமாக எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் பார்க்க போகிறார்கள். அவர்களுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய சைவ மகா சபையோட நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கூட நாங்கள் பிரதேச சபைக்கு இந்த விடயங்களை அறிவித்து அவர்கள் இந்த விடயங்களை பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் சார்ந்து பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். என்ன முடிவு சொன்னார் அவர்கள்? எங்களுக்கு ஒரு மாத கால பகுதிக்குள் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்காக அவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 30 வருட காலமாக தீர்க்கப்பட முடியாத அந்த பிரச்சனைக்கு ஒரு மாதத்தில் தீர்வு வந்து விடுமா? பொறுத்திருந்தான் பார்க்கவன். வைத்தியநாதன் அவர்களே, உங்களுடைய உங்களிடத்திலே வரக்கூடிய இறுதிகள் நாங்கள் நேரத்தையும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு காணலாம்? என்னை பொறுத்தளவிலே இதே முதல் முதலாவதாக நாங்கள் இதிலே ஒரு பேச்சுவார்த்தை நிச்சயமாக தேவை, சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு. அதே நேரம் இப்படியான விழிப்புணர்வு தேவை. அதிலே நாங்கள் சாத்தியப்படாமல் போனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் மீண்டும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்குள்ளே இருக்கின்ற அகமுரண்பாடுகளை களைவதற்காக, இல்லாவிட்டால் இவ்வாறான ஒடுக்குமுறைகளை இல்லாமல் பண்ணுவதற்காக நான் நினைக்கிறேன். இன்று இளைஞர்கள் கணநாதனுடைய ஒரு குரல் இவ்வாறு ஓங்கி மிக ஆழமான புரிதலோடு இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இல்லை, இன்னொரு ஏனைய மதங்களில் இப்படி பிரச்சனைகள் வர போது அவைகள் சுமூகமாக தீர்க்கப்படுகிறது. அதை நான் இப்போது வேறு மதங்களோடு இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேறு மதத்தோடு நாங்கள் இதை ஒப்பிட வேண்டாம். ஏனென்றால் வேறு மதங்களிலே வேறு பல ஒடுக்குமுறைகள், வேறு பல மாற்றங்கள், வேறு பல பிற்போக்குத்தனமான இதுகள், அதாவது நாங்கள் தமிழர்கள், அதாவது இங்கே கீழத்தேயவர்களுக்கு பண்பாடே கிடையாது என்பது சொல்பவர்களும், நீங்கள் பிசாசை கும்பிடுவீர்கள், பி சூனியத்தை கும்பிடுவர் என்று சொல்பவர்களும், இல்லாவிட்டால் பெண்களுக்கு உரிமை இல்லாமல் இருக்கின்ற பல நிலைமைகள். நான் வேறு எந்த மதத்தோடும் அதை விமர்சிக்க விரும்பவில்லை. நான் இவ்வாறு சொல்வது எங்களுக்கு பிள்ளையை நாங்கள் தீர்க்க வேண்டும். இது பிள்ளை 100% ஏற்றுக்கொள்ளப்பட பிள்ளை. இது காகம் கருப்பு என்றால் கருப்பு தான். தலைமை இல்லாமல் போய்விட்டது என்ற நாங்கள் 500 ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்கின்றோம். அதாவது எங்களுடைய பழைய வரலாறுகள் எல்லாம் இழந்ததன் பின்னர் எங்களுடைய கட்டுமானங்கள் முடிவடைந்து எங்களுடைய கட்டுமானங்கள் இல்லை. நான் சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் கடந்த காலங்களிலும் அதுக்குரிய முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றோம், பல யாத்திரைகளை செய்திருக்கின்றோம். அதில் எந்த ஒரு பாரபட்சத்துக்கும் இடமில்லாமல் இலங்கை முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம், பல மாநாடுகளை செய்திருக்கின்றோம். இப்போது எங்களுடைய சபையில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். இன்று அவர்கள் பூசை செய்கிறார்கள், கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள்.
எங்களுடைய இதிலே நாங்கள் சலம்போவோடு தூவ மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், சலம்பூ தமிழ் இவ்வளவுமே காணும் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள். அதில் எங்களுக்காகவே நாங்கள் சொல்கிறோம், இப்போது ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன், சைவ மகாசபை சார்பாகவோ இதே போன்ற அமைப்புகள் சார்பாகவோ இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் அனைவரும் பாருங்கள். இதை அனைவரும் சேர்ந்து, இங்கே மட்டுமில்லை, இது பரணியில் நடக்கிற பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை, எங்கெங்கே எல்லாம் எங்களுடைய மக்களுக்கு இவ்வாறான அநீதி இழைக்கப்படுகிறதோ, இவ்வாறு மனம் பெதும்புறாரோ, அந்த பிரச்சனைகள் நாங்கள் ஒரு குறித்த வேலை திட்டத்துக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்குள் இவற்றை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவா. இல்லாவிட்டால் எங்களுடைய சபையினுடைய பேரவா. நிச்சயமாக இறைசிவனுடைய சித்தம் இதிலே தொடக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதனுடைய இறைவன் எங்களுக்கு தோன்றா துணையாக நின்று வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் போராட்டங்களை வேறு வேறு வடிவங்களிலே முன்னகர்த்த இருக்கின்றோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு, சில சத்தியாகிரகங்களை ஒழுங்கு செய்வதற்கு யோசித்திருக்கின்றோம். இல்லாவிட்டால் ஊர் ஊராக நாங்கள் சென்று பிரச்சாரம் செய்வதற்கு யோசித்திருக்கின்றோம். இல்லாவிட்டால் அதுவும் முடியாமல் போகின்ற போது வழக்கு தொடர்வதற்கு யோசித்திருக்கின்றோம். மற்றது இவ்வாறான கேணிகள் குளங்கள் ஏன் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அரசு அலுவலர்களை கேட்பதற்கு யோசித்திருக்கின்றோம். மற்றது இந்த வன்கொடுமை சட்டங்கள் எங்களுடைய நாட்டினுடைய சட்டங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றன என்பவற்றை கேள்வி கேட்க இருக்கின்றோம். எவ்வாறான தளத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாயன்மார்களே வன்றொன்றர்கள் இருக்கிறார்கள், மென்றொன்றர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இதிலே நாங்கள் உரத்து சொல்ல வேண்டிய இடத்திலே உரத்து சொல்ல விரும்புகிறோம், மென்மையாக சொல்ல வேண்டிய இடத்திலே மென்மையாக சொல்ல வேண்டும். ஆகவே இது வர்க்கம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு ஆதிக்க சக்திகளுக்கும், அதாவது மதத்தை உண்மையான வழியிலே கொண்டு செல்ல விரும்புபவர்களுக்கும், இல்லாட்டி வழிபடுபவர்களுக்கும், கோயிலே வழி அதாவது வழிபடுபவர்களுக்கு சரியான உரிமை இருக்கின்றது. ஒரு கோயிலை நீங்கள் கட்டியிருக்கலாம் உங்கள் சொந்த செலவில், என்னிடம் 1 ரூபாய் வேண்டி விட்டீர்கள் என்றால், இல்லாட்டி என்ன அனுமதித்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் அந்த கோயிலே 100% நீங்கள் அனுமதி உரிமை கொண்டாட முடியாது. சரி, இவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாகத்துக்கு வரலாம். வெள்ளி நிறத்தோட பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டிருக்கிறது. நிறங்கள் வேறுபட்டாலும் இந்த மனிதன் என்கிறது ஒரு இனமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக சமூகத்திலே அதிகமாக கொதித்தனிடக்கூடிய விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஐபிசி தமிழ் பொறுப்புள்ள ஒரு ஊடகம் என்கிற அடிப்படையிலே சமூகத்தோடு பல்வேறு விதமான பணிகளிலே பயணிக்கிறது. ஊடகத்தை தாண்டி மனிதன் வளர வேண்டும், இந்த மக்களுக்கான ஊடகமாக ஐபிசி தமிழ் மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிறுவனத்தலைவருடைய குறுக்கோளாக கூட இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நாங்கள் இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடைப்பாடு இருக்கிறது. சொன்னால் மிகப்பாரிய தூர இடைவெளிகள், இந்த சம்பவம் இடம்பெற்றக்கூடிய சில நாட்களிலேயே இவை சம்பந்தமாக பேசி ஒரு பொதுவெளியிலே இதற்கான தீர்வுகளை காண வேண்டும் என்கிற ஆர்வல் எங்களிடத்திலுமே இருந்திருக்கிறது. ஆலயம் சம்பந்தமாக அழைத்திருந்தோம், யாருமே வந்த இடத்துக்கு வரவில்லை. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பிலிருந்து அந்த தரப்பினுடைய பிரதிநிதியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கணநாதன், அதே போல அவர்களோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும், இதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல எங்களுடைய வைத்திய கலாநிதி நந்தகுமார் அவர்கள் மிக பலத்த வேலைப்பாடுகள் இருந்தாலும் கூட பிற்பகலில் கூட இது சம்பந்தமான கூட்டத்தை முடித்து விட்டு எங்களுக்காக நாங்கள் அழைத்த போது இந்த விடயங்கள் பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஐபிசி தமிழ், உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம், இப்படியான மடமைத்தனமான விடயங்கள் சமூகத்திலிருந்து ஓரங்கட்டப்பட வேண்டும். இது சக்கர வியூகம், வார்த்தையினும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். இன்றைய அத்தியாயம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசியிருக்கிறது. இந்த பிரச்சனை இத்தோடு முடிந்து போக வேண்டும், எந்த பகுதியில் இருந்தாலும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்கிற ஆவலோடு தான் நிகழ்ச்சியை இன்றைக்காய் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரையிலே விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களின் பின் உஷாந்த். வணக்கம்.